ஹலோ சோல்ஜர்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள பல பேருக்கு கல்யாணம் எப்பாவும் அப்படின்ற கனவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்கனவே இந்தியாவில் ஆன கல்யாணங்கள் இருக்கு இல்லையா, அந்த கல்யாணங்களில் வந்து பல விஷயங்கள் வந்து பயங்கர காமெடியாக முடிஞ்சிருக்குது, கல்யாணத்துக்குள்ளேயே பல குழப்பங்கள் ஏற்பட்டுருக்குது. ஸோ என்னென்ன ஏது அப்படின்றதான் இந்தியா தெரியாம பார்க்க போகிறோம். இது ஃபன் வீடியோ தான், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஓரம் பேசாமல் விடுதலை போயிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும் ஆசை இருக்குதோ அவங்களாம் மறக்காம இந்த இடம் லைக் பண்ணுங்க. கல்யாணம் ஆசை இருக்குல்ல லைக் போடுங்க. பாருங்க போடு போடு சீக்கிரம் போடுமா. ஐயோ 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 போட முடியுதா? என்னடா பொண்ணு அதுக்கிட்டே மட்டை ஆயிடுச்சு. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கலந்து கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்குது மாதிரி. நல்ல டாக்டரை போய் பார்க்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. சரி ஓகே. அந்த பொண்ணு வந்து நம்மளை விழுந்துருச்சு. பொண்ணை மணியை வந்து தூக்கி நிற்க வச்சு ரெண்டு பேருக்கும் மாலையை போட்டு ரெண்டு பேரையும் வந்து போட்டோ படிக்க நிற்க வச்சுட்டாருங்க. இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னு மட்டும் பாருங்க. இப்பதாங்க புரியுது இவன் பேர் ஏன் கிசா மாப்பிள்ள அப்படின்ட்டு. தலைவன் சொந்த கல்யாணத்துக்கே வந்து எல்லாம் தனியா போட்டு கிசா வச்சுட்டு வந்துட்டான் போல. இது சாதா மாப்பிள்ளைங்க, குடியார மாப்பிள்ளைங்க. ஆவக்காரன் கோவக்காரன் வேட்டக்காரே, எங்க வீட்டு மாப்பிள்ள ஒரு குடியாரே மனுஷனாடா நீங்க எல்லாம். இவனை யாருமே வந்து மாலை ஒழுங்கா போட காணும். ஸோ வந்து கடைசியா ஒருத்தர் வந்துருக்காரு. இவர் வந்து நம்ம மாப்பிள்ளையா ஒழுங்க மாலை போடாதான் பார்ப்போம். ஓகே, அதைப்படி வந்து பொண்ணு வந்து மாலை போட்டுருச்சு. இப்போ தலைவனா வந்து மாலை போட்டு இதான் என் பொண்டாட்டி அப்படின்னு வந்து எனக்கு ஊருங்க சொல்லணும். ஏன்னா தலைவன் வந்து பாருங்க வரா உடையே மெதுவாக வரா. போடியா போடியா மாலையை போடியா மாலையை போடியா நீங்க தங்கிட்டு இருக்க. ஆடா பாவி, பொண்ணுக்கு மாலையை போட சொன்னா மச்சிரிசிக்கு மாலையை போட்டா. என்னடா நடக்குது இங்க? இவனுங்களே போதும், செல்ஃபி எடுக்கிறேன்ற பேர்ல கல்யாணம் மாடலே டைவர்ஸ் வாங்கி குடுத்துருவாங்க போல. அக்கில பாக்காம கோர்ட்டுக்கு போகாம எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுத்துட்டாங்க.
இன்னொரு கப்பல் இங்க வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். பொதுவாக பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போச்சே அப்படின்னா பொண்ணு அழுகிறதும் பொண்ணு வீட்டுக்காரங்க அழுகிறதுன்றது காலகாலம் நடக்கிற விஷயம்தான். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு படிக்கும் மேல போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போவே மாட்டேன் அப்படின்ட்டு காருக்குள்ளேயே வந்து அழுகு அழுகுது. அழுதாலும் பரவாயில்லைங்க, அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன்ட்டு கால தரம்பு சிரிப்பாங்க தெரியுமா? அந்த கதியா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து இப்படி தள்ளுறாடுங்க போட்டு. ஏ ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. கையை மட்டும் முடிக்கிறா, எங்கடா கண்ணதெல்லாம் கை விக்கிறீங்க? ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? இந்த கலந்துல பாத்தீங்க அப்படின்னா மாவு வீட்டுக்காரங்க வந்து காசு கொடுத்து ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டானுங்க. கரெக்டான டைம் ஆகி போச்சு, கேமராமேன் வந்துட்டான், கம்பெனிக்காரன் வந்துட்டான், எல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. சார் வழியா இருக்குது. ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து ஆள் வரல, மாவு வீட்டுல ஆள் வரல. ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் கல்யாணம் நிறைப்பட்ட கேப்ப நம்மையா வீணாகணுமே அப்படின்ட்டு அந்த ஏரியாக்குள்ள இருந்த வந்து இந்த டாக்ஸ் என்ன பண்ணிருக்குது, உள்ள போகுது, கேப்ல கடா வெட்டுக்குது. யாருங்க இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு கல்யாணம் வாட்டு சொல்றதுக்கு இன்னொரு நாய் வந்துருக்கு. மணமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே நீங்க ஒன்னா இருந்து பல குட்டிகளை போட்டு ஏரியா வந்து டெவலப் பண்ணும் அப்படின்னு வாழ்த்துறேன். ஏரியா பக்கம் நான் வந்தா வண்டியை துரத்த கூடாது, காலை கடிக்க கூடாது, அதை பண்ண பாத்துங்க. இது மாப்பிள்ள நாய், இது வந்து பொண்ணு நாய். காதல் திருமணம் கலப்பு திருமணம் சொல்றானுங்க, காலை தூக்கி அடிக்கிறானுங்க. இது வாழ்த்துறத நாய் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்ட்டு போகுது. வாடிக்கையான சாதாரணமா இருந்தா இது மாதிரி டேபிள போட்டு டேபிள வாழை போட்டு திண்டு போவாங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் நூடுல்ஸ் போட்டுருக்கானுங்க. நூடுல்ஸ் பிடிக்கும் எல்லாம் ஓகே கட்டுதான். அதுக்காக ஆளால் என்ன பண்றாங்க அப்படின்னா வைஃப்லாம் டைம் இல்லைன்ட்டு இவங்களே வந்து கடைக்குள்ள கை விட்டுருக்கானுங்க. ஏடே இது கல்யாண வீடுரா, ராசன் கடை இல்ல, என்னடா இது குறுக்க வரணுமா கை விட்டு ஓடுறான். ஏடே வெயிட் பண்ணாடே இருங்கடா, என்ன சிலிசம் தெரியல. பொண்ணு இறங்கி விட்ட உடனே பொண்ணு என்ன மட்டும் பாருங்க. என்ன இந்த அடி அடிக்குது? பக்கத்துலயே வந்து அந்த ஆளோட பொண்டாட்டி இருந்தது போல அந்த பொண்டாடிய பார்த்து பொண்ணு சொல்லிருக்கு, பாருங்க மேடம் பொண்ணை தொக்க சொன்னா கனதா கைய வைக்கிறான், சொல்லுவீங்க அவங்கிட்ட. இப்ப வந்து தலைமை ரொம்ப அசிங்கமா போயிருச்சு. இந்த பொண்ணே அடிச்சிருச்சு எம்போது எல்லாம் சொன்னாரா இருக்காடுங்க. இப்ப என்ன பண்றேன்னு தெரியல, தலைமை வந்து மண்டை விடிக்குது. என்னடா இது அசிங்கமா போயிருச்சு, பயங்கர கோவம் வருது, இந்த கோபத்தை காட்டுறது தெரியலையே அப்படின்ட்டு தலைவன் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா வந்து பக்கத்துல பொண்டாடி இருச்சு இல்லையா, பொண்டாடிய பழ அசு கடு கிளம்பிட்டான். பண்ணது தப்பு நீ, நீ அடி வாங்கினது கரெக்டான வேலை, ஒழுங்கு மூஞ்சி மட்டும் போக வேண்டியதானே, அதனால அந்த பொம்பளை போட்டு அடிக்கிறது. மாஸ்க் காட்டியதாக உணர்கிறார். ஆக்சுவலி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குதுங்க. என்ன ஒன்னா வந்து இப்போ ரெண்டு பேரும் சண்டை வந்துச்சு அப்படின்னா முதல்ல கை வைக்கிறது தான் வந்து கை வசதி. இவர் வந்து அந்த பொம்பளை அடிக்கல அப்படின்னா அந்த பொம்பளை வந்து இவரை போட அடிச்சுட்டு இருக்கோம் ஓகேவா? அதெல்லாம் தலை வந்து ட்ரிக்ஸாக வளைய பார்த்துருக்கா. பொதுவாக கல்யாணம் அப்படின்னா வந்து கொண்டாட்டம் இருக்கும், அது மாதிரி டான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். டிஜே பாட்டு பாட போட்டு விஷயத்துக்கு ஜிக்கு ஜிக்கு டான்ஸ் ஆடிருப்பாடுங்கல்ல. இங்கே என்ன போயிருக்காங்கண்ணா, ஒரு படிக்கு மேலே போயிட்டு மாப்பிளையே தூக்கி வச்சு டான்ஸ் ஆடிருக்கானுங்க. அது எது மேலே கழுத்து மேலே ஆடிட்டு இருந்தவங்க வந்து பயங்கர குஷியா இருக்குது. வாயெல்லாம் பல்லு, வாய்ப்பு க்ளோஸ் அப் பண்ணிக்கல, பயங்கர வாயெல்லாம் பல்லோட வந்து மாப்பிள்ள கழுத்து மரத்துக்கு ஜிகி ஜிகி டான்ஸ் ஆடி நிக்கிறான். டான்ஸ் ஒழுங்கா ஆரம்பான்ட்டு பாத்தியே, கழுத்து மேல ஒருத்தர் இருந்தாடே அவ்வளவு ஒழுங்கா பாத்தியா? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இடிக்கு அவளுக்கு கல்யாணம்டா, இன்னைக்கு கல்யாணம் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கடி பசங்க இருக்க முடியும். இங்க ஊந்து வாரடா, அங்க போய் என்ன பண்ணுவான் கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? அடுத்தது மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு ஸ்வீட் ஒட்டணும், பொண்ணு வந்து மாம்பிளைக்கு ஸ்வீட் ஒட்டணும். அதானே உலக வழக்கம்.
மாப்பிள்ள வந்து ஸ்வீட் ஊட்டாம போல இப்ப அடுத்தது பொண்ணு ஊட்டணும். பொண்ணு வந்து ஸ்வீட் எடுத்துக்கிட்டே வாய்கிட்ட எடுத்துட்டு ரொம்ப தின்னு தின்னு நின்றுருக்கு. தலைவன் என்னமோ சொல்லியிருக்கான். சரி, தலைவன் என்ன கேட்டான்னு தெரியல. பொண்ணு குட்ட கூட்ட வரும்போது டூத்பேஸ்ட் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நினைக்கிறேன். அதை காண்டா தீக்கு போட்டுக்குது. நான் டீல சுகர் போடாம தாண்டி குடிக்கிறேன். உன் வாய்ஸ் செம்ம ஸ்வீட் இல்ல. இந்த கப்பலை பாருங்க, கல்யாணம் நடந்து இருக்குது. கல்யாணத்தை வந்து சாங்கியம் பண்ணிருக்காங்க. ஓம் கிரீம் மட்டும் மந்திரம் பண்ணுவாங்க இல்லையா, அவன் வந்து பொண்ணு சாங்கியம் பண்ணியிருக்கு. இந்த மாப்பிள்ள என்ன சொன்னான்னு தெரியல. பொண்ணு வந்து பக்கம் காண்டை அடிக்குது. மாப்பிள்ள போட்டு போடு, இவன் அவனை அடிக்க அவன் இவளை அடிக்க மன குளத்திலே வந்து புத்து கட்டுதான் அங்கே மாதிரி. ஐயோ பொண்ணுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தா லைஃப் என்ன ஆகுறது? வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை அனுபவிச்சு வாழ்ந்து பாருங்க. எக்ஸ்பர்ட் பேசுறாரு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குட்டியாக வந்துச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் வந்து அர்ஜென்ட் வீடியோ எடுத்துருக்கிறேன். நான் சண்டே வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா அர்ஜென்ட் வீடியோ எடுத்துருக்கேன். ஏதாவது மிஸ்ஸாக குறைஞ்சிருந்தா மன்னிச்சுங்க. ஓகே, அப்புறம் என்ன விஷயம் என்ன ஒன்றா வந்து நம்ம கேகே சேனலுக்கு வந்து ரொம்ப நல்லா ஸ்பான்சர்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் யாராவது பார்த்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா வழக்கமாக வீடியோ ஏதாவது ஸ்பான்சர் பண்ணி கொடுங்க. நானும் ஆடு போட பழகம் அப்படின்னு இருக்கேன். எடிட்டர் வேற சம்பளம் கெடுக்கிட்டு இருக்கேன். சம்பளம் தரல அப்படின்ட்டு கோச்சிங் போயிட்டான். அதனால சரி வீடியோ போட முடியல. எடிட்டர் சீக்கிரமா வாயா, கந்து வடி கடன் வாங்கியாவது சம்பளம் தரையா, சீக்கிரம் வந்து தொலையா, பாஸ் சம்பளம் போடுங்க, அப்பதான் வேலைக்கு வருவேன். பாத்தீங்களா, இதுதான் சொல்றது. அங்க அதாவது கீழே வந்து என்னோட மெயில் ஐடி இருக்குது, மெயில் ஐடியில வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். அந்த கலை கலந்து சாமியில் அடுத்து ரெண்டெல்லாம் போகலாம் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அவன் கமெண்ட் வந்து நான் வீடியோலையும் சொல்றேன், மென்ஷன் பண்றேன் பேர். ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். சொல்றேன், பாய்.